Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keetu. இன்னைக்கு நம்ம சூப்பரான மேகி ஹேக்ஸ் தான் பார்க்க போறோம். சோ மேகி அப்படினோனே ஒரு கிரேஸ் எனக்கு. என்னதான் மேகி வந்து உடம்புக்கு நல்லது இல்ல, அது வந்து ஒரு ஜங்க் ஃபுட், அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து 1 வீக் ஆகும். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சாலுமே வந்து மேகி அப்படிங்கும்போது ஒரு கிரேஸ் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு வந்து மேகினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம மேகி ஹேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். 5 minutes கிராஃப்ட்ஸ்லேருந்து நான் கரெக்டாக 5 மேகி ஹேக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நானும் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன். ஸோ நீங்களும் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து டக்குன்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக்கே வந்து மேகியை வச்சு பாப்கார்ன் பண்ணுறாங்க. அதுவும் எப்படின்னா மேகியை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மசாலா தூவி விட்டுறாங்க, அவ்வளோதான். ஸோ மேகியெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை, அண்டு இந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணதும் இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. கொஞ்சம் ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ஒர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்மளோட மேகி பாப்கார்ன் ரெடி. இப்படிதான் இருக்குது, தெரியுதா? ஓகே, இதில் வந்து அவங்க மேலே வந்து மசாலா போடுறாங்க. நான் வந்து இந்த மேகி மசாலா இருக்குல்ல அதுவே வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ அதை டேஸ்ட் பண்ணிடலாம். லைட்டாக கருகிடுச்சோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரைட், சாரி, ஓகே, முழுங்கிட்டேன். ஓகே, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. யாராச்சும் மேகி மேகி மசாலா வந்து அந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்போது உள்ளே போடுறதுக்கு முன்னாடியே அதை தொட்டு நக்கி பார்த்துருக்கீங்களா? நான் நக்கி பார்த்துருக்கேன். இந்த வேலையை வந்து யாராச்சும் பண்ணிங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக்கே வந்து சூப்பர், செம்ம டேஸ்ட்டு. 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஹேக்கு போயிடலாம். ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் என்ன அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்கனில் வந்து ஏதோ மசாலா கோட்டிங் பண்ணியிருக்காங்க. அந்த மசாலா கோட்டிங்க்கு மேலே வந்து க்ரஷ்டு மேகியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி அதை ஒரு கோட்டிங்காக போட்டு அதை வந்து என்னது ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது ஒர்க் அவுட் ஆதா இல்லை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏதோ ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவங்க வந்து சிக்கனில் பண்ணியிருந்தாங்க, நான் வந்து சிக்கன் எடுக்காமல் பன்னீரில் வந்து அதே மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னா இதுக்கு மேலே நான் கோட் பண்ண அந்த க்ரஷ்டு மேகி எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு. ஏதோ ஒன்றுத்தில் தான் கொஞ்சோண்டு இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, நார்மல் பன்னீர் 65 மாதிரி தான் இருக்குது. கொஞ்சோண்டு அந்த மேகியோட அந்த க்ரன்ச்சினஸ் இருக்குது, அது நல்லாயிருக்கு. மற்றபடி மேகியோட டேஸ்ட்டே இதில் இல்லை, ஏன்னா நம்ம வந்து மசாலாவே போடல. ஸோ மேகியோட டேஸ்ட் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் அந்த க்ரன்ச்சினஸ் வந்து சூப்பராக இருக்குது. முழுங்கிக்கிறேன். ஸோ க்ரன்ச்சினஸ்க்காகவே வந்து நம்ம இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். இப்போ நம்ம third hack என்னங்க இத பாத்துறலாம். ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து என்னென்னா, மேகியை குக் பண்ணி அதை வந்து எக்கு கூட சேர்ந்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அதை எடுத்து மறுபடியும் வேக வச்சு அதை எடுத்து மறுபடியும் ஃப்ரை பண்ணி என்னமோ பண்ணுறாங்க. கடைசியாக அது வந்து ஒரு பாப்கார்ன் மாதிரி வருது. ஸோ இப்போ அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாப்கார்ன் ரெடி. நல்லா இருங்க, பிச்சு காமிக்கிறேன், உங்களை வெறுப்பேத்துறேன். வெறுப்பாற மாதிரி இல்லையே. ஸோ இப்படிதான் இருக்கு. ஓகே, நம்ம போண்டா மாதிரி இருக்கு. ஆக்சுவலி நல்லா எப்படி தெரியுமா இருக்கு, மேகி வந்து மசாலாவே போடாமல் குக் பண்ணி அதை பச்சை முட்டை நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த எக்கோட ரா ஸ்மெல் அப்படியே அடிக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வேணாம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சாக வேணாம். இந்த ஹேக் வேணாம், இந்த ஹேக்கை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இது ஓகேன்னெலாம் சொல்ல முடியாது. இதுக்கு வந்து நம்ம 2 out of 10 கொடுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இது நெக்ஸ்ட் ஹேக் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஆக்சுவலி மேகியில் சர்க்கரையை போட்டால் நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கூட மேகி கேக் வச்சுக்கிட்ட பேர். ஸோ இது வந்து ரெடியாக இருக்குது. பட் எங்ககிட்ட மைக்ரோவேவ் ஓவன் ஏதோ ஒன்று ஓவன் இல்லாததுனால எங்கள் வீட்டு மைக்ரோவேவ் ஓவன் வச்சு நான் அதை செஞ்சேன். ஸோ இது இப்படி தான் வந்திருக்கு. எக்கு போட்டால் கேக் சாப்பிட்டா அந்த கேக்கில் ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வந்து இதில் அடிக்குது. ஆனால் எப்படி இருக்குன்னா, ஆமாம், அந்த ஸ்மெல் வந்து இதில் அடிக்குது. அதே கேக் வந்து நல்லா முறுமுறுன்னு முறுக்கு மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஓகே தான். என்ன சொல்கிறது, மேகியில் வந்து சுகர் போட்டால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் ரொம்பவே டவுட்டோடு ரொம்பவே பயந்துகிட்டே இதை செஞ்சேன். சரி, நம்ம இன்றைக்கி காலி அப்படின்னு நினச்சிட்டே செஞ்சேன். பட் அந்தளவுக்கு மோசமாலாம் இல்லை, ஓகே, சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம 5 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். next hack வந்து நார்மலா நம்ம எப்படி மேகி செய்றோமோ அதே மாதிரி மேகி செஞ்சிட்டு கடைசில வந்து மேகிக்கு மேல வந்து முட்டை அப்படியே உடைச்சு ஊத்திடுறாங்க. அது வந்து பெருசா ஒண்ணும் கலக்க மாட்டேங்கறாங்க. லைட்டா கலக்கி விட்டு அது அப்படியே எடுத்துறாங்க. சோ அந்த மாதிரி கலக்கி விட்டா எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியல. நான் ஏனா மேகில முட்டை போட்டு நான் செஞ்சதே இல்ல. சோ இப்போ இது வொர்க் அவுட் ஆதா இல்லையா அப்படிங்கறத பாத்துறலாம். ஓகே, நம்மளோட மேகி வந்து ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு அந்த எக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து பெருசாக வெஜிடபிள்ஸ்லாம் போடல, சும்மா வெங்காய தக்காளி மட்டும் போட்டு தான் செஞ்சுருக்கேன். ஸோ இது டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். சுடுது. ஓகே ஓகே, இது சூப்பராகவே இருக்குது நிஜமாகவே. இல்லை, இது நார்மல் மேகியை விட ரொம்பவே சூப்பராக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கும் வந்து நம்ம 10 out of 10 கொடுத்துடலாம். மேகினாலே எனக்கு ஒரு கிரேஸ், அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ மேகியில் வந்து எப்படி செஞ்சு கொடுத்தாலும் அது வந்து எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் தெரியும். சப்போஸ் நீங்கள் வந்து மேகி லவர் இல்லாமலாம் இருக்க மாட்டிங்கள்ல, நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தால் இதில் வந்து 3 ஹேக் வந்து உங்களால் செய்ய முடியாது, ஏன்னா அதில் முட்டை கலந்துருக்கு. இன்னொன்றுமே வந்து சிக்கன் வச்சு தான் செஞ்சாங்க அவங்க. நான் தான் வந்து சிக்கன் இல்லாததுனால நான் வந்து அதுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து பன்னீர் எடுத்து செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எது வேணால் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இதில் எல்லாத்துலேயுமே எது பெஸ்ட் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பாப்கார்ன். ஃபஸ்ட்டு சும்மா அதை எடுத்து உடச்சி அப்படியே ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே அந்த மேகி மசாலா போட்டோம் இல்லையா, அதுதான் வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட்டே. அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபேவரேட். செகண்ட் ஃபேவரேட் என்னென்னு பார்த்தோன்னா அந்த பன்னீர் மேலே வந்து க்ரஷ்டு மேகியை போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தது. இது 2 தான் வந்து ஓகே, சூப்பராக இருந்துச்சு. மற்ற எல்லாமே தேர்டு லாஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணோம்ல, அதுவுமே நல்லா இருந்துச்சு, எக் வித் மேகி. இந்த ஹேக் வந்து சூப்பராக இருந்துச்சு. மற்ற 2 ஹேக்குமே வந்து சாப்பிடவே முடியாத மாதிரிலாம் இல்லை, சாப்பிட்லாம். பட் என்ன கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஸோ இது என்னோடய ஒப்பீனியன் தான், உங்களோட ஒப்பீனியன் மேபி வேரியாக இருக்கலாம், உங்களுக்கு வேறு டேஸ்ட் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது வந்து நான் என்ன டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிட்டேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த 5 ஹேக்குமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. முக்கால்வாசி பேருக்கு மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும் போதும். என்ன சொல்கிறது, ஒரு ஃபயர் ஆகிற மாதிரி வந்து அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி வரும். அது வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறும் போது தான் தெரியாதா, அந்த இடத்துலேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்ப இழுவே போடுறேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம், நான் கிளம்புறேன். பாய்.